பக்தி, தியானம் மற்றும் சேவை பற்றி இதய நிறைவு தியான பயிற்சி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி ஆசிரமத்தில் நடைபெற்றது. உணர்வு தியானத்தினால எண்ணங்கள்லேருந்து ஃபீலிங் வரும். தியானத்தினால் பலவித நன்மைகள் உண்டு, சின்ன சின்ன நன்மைகள் உண்டு. வாழ்க்கை லட்சியமே ஒன்று அடையிறதுக்கு ஒரு தியானம் ஒரு வழி. வாழ்க்கை லட்சியம் என்னவாக இருக்கணும்? கடவுளோட ஒன்றரை இணையணும். கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது. நம்ம கடவுள்கிட்டன்னு பிரிஞ்சு வந்திருக்கோம், கடவுளோடு போய் சேரணும். அதுக்கு தியானம்தான் வழி, தியான மார்க்கம்தான் வழி. சின்ன சின்ன இது என்னென்னா, தியானம் பண்ணால் மனது ஒழுங்குபடுத்தப்படுறது, அதனால் எண்ணங்களுடைய போக்குவரத்து ரொம்ப கிளியராக போயிடும். அது ஒரு ஒன்று. டென்ஷன்லாம் குறையும். இந்த காலத்தில் டென்ஷன் எல்லாம் அதிகம். ஏன்னா முரண்பாடான எண்ணங்கள்லாம் வந்து மனுஷன் நிம்மதியாகவே இருக்க முடியாது. டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். மூன்றாவது, தியானத்தினால் ஒரு மனிதனுடைய நல்ல விதத்தில் இந்த ஆன்மீக முறையில் இதய நிறைவு தியானத்தில் பிராணாகுதி சக்தின்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த பிராணாகுதி சக்தி தன்மை மாற்றத்தை கொண்டு வருது மனிதனுக்குள்ளே. தன்மை மாற்றம்னா கீழ்த்தனமான குணங்கள்லாம், பொறாமை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் குறைஞ்சுட்டே வரும். பயம் இதெல்லாம் குறையும். அதே சமயத்தில் நல்ல குணங்கள், பச்சாத்தாப்பம், கருணை, அன்பு இதெல்லாம் வளரும். ஸோ இது இதனால் தன்மை மாற்றத்தினால மனிதன் சிறந்த மனிதனாக மாறிடுவான். பரிபூர்ண மனிதனாக மாறினா பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்கிற மாதிரி இந்த இதுவும் முழு மனதாக மாறி கடவுளோட இணைய முடியும். ஸோ கடவுளோட இணையிறது தான் தியானத்தினுடைய முக்கியமான லட்சணம், முக்கியமான ஒரு எய்ம், அறிவு. அதனுடைய வாழ்க்கை லட்சியமே தியானத்தினால கடவுளோட இணையிறது தான். யோகாசனம், தியானம், பிராணாயம், இந்த மாதிரியான இந்த யோகான்ற வார்த்தையே சரியாக புரிஞ்சுக்கணும். யோகான்னா ரெண்டு விஷயம் சேர்றதுக்கு பேர், மனிதன் கடவுளோட சேர்றதுக்கு பேர் யோகான்னு பேர். இந்த இன்னைக்கு யோகான்னு சொல்கிறதெல்லாம் யோக ஆசனங்கள். அது எப்படின்னா, அந்த காலத்தில் யோகிகள், அதாவது தியானம் பண்ணுற ரிஷிகள்லாம் அவங்கள யோகிகள்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக சில ஆசனங்களை கிரியேட் பண்ணாங்க. யோகிகள் ஆசனம் பண்ணுறதுனால அதுக்கு யோகாசனம்னு பேர். இப்போ அதை வந்து அப்ரிட்ஜ் பண்ணி யோகாசனத்தை யோகான்னு சொல்கிறாங்க. ரியல் யோகான்றது மனிதனை கடவுளோடு எது சேர்க்கும்னா
அதுக்கு தான் தியானத்தின் பேர் ராஜயோகம்னு பேர். யோகங்களுக்குள்ள ராஜா மாதிரி இருக்கிற யோகம் தியானம் தான். தியானம் மூலமாக தான் கடவுளை அடைய முடியும். இந்த யோகாசனம் பண்ணுறதுனால உடம்பு நல்லா போகும், ஃபிட்டாக போகும். தூங்கி எழுந்திருக்கச்சே ஒரு அரை மணி தியானம் பண்ணால் அது போகும். இரவு படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி பண்ணணும். இந்த தியானம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மனது ஒழுங்குபடுத்தப்படுறதுனால எந்த வேலையை நம்ம 2 hours எடுத்துக்கிறோமோ அதை வந்து அரை மணியில் செய்ய முடியும். பர்டிகுலர்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணாக்கர்கள்லாம் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு 2 hours படிக்கிறதுக்கு அரை மணியில் படித்து முடிச்சுடலாம். ஏன்னா மனது ஒழுங்குபடுத்தப்படுது இல்லையா, அதனால் கான்சன்ட்ரேஷன் நல்லா வாழ்கிறது. அதனால் தியானத்தினால டைம் சேவ் ஆகுது. டைம் நீங்கள் எப்படி செலவழிக்கிறதுன்னு சொல்லுங்க. அரை மணி தியானம் பண்ணால் அதனுடைய எஃபெக்ட்டு நாள் பூரா நமக்கு லாபம் கிடைக்குது. ஆமாம், இறைவனை அடையிறதுக்கு பயிற்சி பண்ணி தான் அடையணும். சம்ஸ்கிருதத்தில் அபியாசத்து கவுந்தேயன்னு சொல்லியிருக்கான். அபியாசம் பண்ணி பயிற்சி பண்ணி தான் கடவுளை அடைய முடியும்.